இன்னைக்கான இம்மீடியட் வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தா, நேற்று ஒரு செயினுக்காக நான் வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருப்பேன். ரிவ்யூன்றதை விட ஒரு அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட இதுதான் சேம். நேற்று நைட் ஆக்சுவலி அதுலேயே போட்டிருக்கு, வாட்டரில் வந்துட்டு கான்டாக்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா இட் வில் பி டூ குட் அப்படின்னு. ஏசி இன்னைக்கு இவ்வளோ டல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. ஆனால் அது இன்றைக்கே வந்துட்டு லைக் நேற்று ஒரு நாள் பெஞ்ச மழையிலேயே வந்துட்டு லைட்டாக கலர் ஃபேட் ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. கம்பேர் டு எஸ்டர்டே இன்றைக்கி கொஞ்சம் கலர் ஃபேட் ஆகி தான் இருக்குது. மேபி ஒன் டேல அதுவும் ஒரு 5 மினிட்ஸ் நனைஞ்ச மழையிலேயே அப்படி ஆயிருமா அப்படின்றதுக்கு, ஏன்னா இது ஒன்றும் ஆசிட் ரெயின் கிடையாது, நார்மல் ரெயின் தான். ஸோ 1100க்கு இதில் வாங்கிறதுக்கு எனக்கு எலினாயர், ஆக்சுவலி எலினார் அது என்னன்றதை மறந்துட்டேங்க அதோடய ப்ராப்பர் லைனு. ஸோ அதில் ஆக்சுவலி நல்லாயிருக்கு. அதோட வீடியோ நான் அதில் வாங்கின திங்ஸோட வீடியோ நான் தனியாக போடுறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு இது வந்துட்டு மேபி நான் இன்றைக்கி இதை சொல்கிறேன், இதிலேருந்து திரும்பி கவுண்ட் எடுங்களேன், திரும்பி ஒரு 5 to 6 days கழிச்சோ இல்லை ஒரு 1 month கழிச்சோ நான் இது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு தெரியும் உண்மையான இது அந்த சேஞ்சஸ் காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பர்சனலாக இதில் இன்ட்ரெஸ்ட் இப்போ இருக்கான்னு கேட்டால், எனக்கு இதுக்கப்புறம் நான் திரும்பி இதில் எடுப்பேனான்னு கேட்டால் இல்லை. எனக்கு முதல்ல அந்த 10 to 15 days பிஸ்னஸ் டேஸ் கழிச்சு தான் வரும்ன்றதே முதல்ல எனக்கு பிடிக்கல. பட் ஸ்டில் ஓகே, அது இது ஷிப்பிங் அது இதுன்னு எதுவும் சொல்லுவாங்கன்னு நான் விட்டுட்டேன். பட் ப்ராடக்ட் இப்படி இம்மீடியட்டாகவே வந்து ஒரு இஃப் இட் கிவ்ஸ் திஸ் மச் சேஞ்சஸ் அப்படின்றது வந்துட்டு திஸ் இஸ் நாட் ஈவன் அக்செப்டபிள். எல்லாருமே இந்த மாதிரி சேஞ்ச் வந்து எங்கேயாவது வெளில போகணும், வெளில போட்டாச்சு வெளில போனால் தான் போடணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அவங்க டெய்லி யூஸ்க்கு தான் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு நம்ம எப்படி கொடுக்கணுன்றது இருக்குது. எனக்கு அப்படி யோசிக்கும் போதே எனக்கு தெரில. இப்போ இதுவே சில்வர் கலரே இப்படி கலர் போகுதுன்னா, நான் இன்னும் கோல்ட் பிளேட்டடோ ரோஸ் கோல்ட் பிளேட்டடோ வாங்கியிருந்தேன்னா அது கலர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு குவெஸ்டன் மார்க். மேபி திரும்பி எனக்கு எப்பயாச்சும் மைண்ட் வந்து நான் திரும்பி அதில் ஏதாவது ஒன்று வாங்கி அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அப்போ மேபி என்னோடய இந்த தாட் மாறும்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு ஐ எம் நாட் கோன் பி அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் everlasting.in. பட் ஸ்டில் அவங்களும் தே ஆர் ட்ரைங் டு கிவ் பெஸ்ட், நான் அதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஐ எம் ஓகே வித் வாட் தே கேவ், பட் ஐம் நாட் ஹாப்பி வித் வாட் தே கேவ், பட் ஐ எம் ஓகே வித் வாட் தே கேவ். ஸோ கைண்ட் ஆஃப் 50-50. ஸோ யா, இதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்தேன். பிகாஸ் நேற்று அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்ற போது கண்டிப்பாக அதை நம்ம சொல்லணும்ல, அதுக்காக தான் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் டெய்லி இந்த மாதிரி நான் போகிற ஜூஸ் ஷாப்பு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாமும் போடலான்னு இருக்கேன். பிகாஸ் நான் இப்போ வந்து ஐ மீன் பெங்களூர், ஸோ நிறையா பிளேசஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன். பட் அப்போ ஏதாவது பண்ணி அதில் எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன மாதிரி போடலாம், மேபி உங்களுக்கு எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் மீ டு ட்ரை இஃப் இட் இஸ் எனி ஃபுட் ரிவ்யூ, ப்ளீஸ் ஆஸ் மீ டு ட்ரை ஒன்லி வெஜிடேரியன். ஐ எம் அ வெஜிடேரியன், ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் எனி நான்வெஜ் திங்ஸ், ஐ மீன் நான் வெஜிடேரியன் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ யா, ஹாவ் அ குட் டே எவ்ரி ஒன், பாய் சராங்கி.